வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம மேட்ச்சில் என்ன பார்க்க போகிறோம்டா, ரவுண்டா ருசி வர்சஸ் ஷாஷா பேங்க்ஸோட மேட்ச்சை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம ரவுண்டா ருசி இப்போ ரிவர்சல் போட்டாங்க. ஸோ அவங்க கையை பிடிச்சி ஒரு பயங்கரமான மூவை போட்டாங்க. இந்த மூவுக்கு அப்புறம் அவங்களால எந்திரிக்க முடியுமா என்பதை பார்க்கணும். ஓ மை காட், என்ன ஒரு முட்டி தாக்குதல்! அவங்க இப்போ நிந்தி நிந்தி அடிக்கிறாங்க, அவங்க இப்போ குனிஞ்சு குனிஞ்சு அடிக்கிறாங்க, அவங்க இப்போ மடங்கி மடங்கி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அடியை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன அடி, உங்கள் வீட்டு அடியா எங்கள் வீட்டு அடியா? இப்படி ஒரு அடியை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இது வரைக்கும் நண்பர்களே. ஓ, இப்போ அவங்க அவங்க கையை முறிக்க போகிறாங்க, கீழே விழுந்துட்டாங்க. ஓ மை காட், ஆடியன்ஸ் எல்லாம் இவங்களை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. இப்போ ரெண்டாவது ரிசீவர் முடிவு போகிறாங்க, கீழே போகிறாங்க, டேபிளோட கிளாத்துக்கு மேலேருந்து மறுபடியும் ஏறி வரப்போகிறாங்க, இல்லை இறங்குறாங்க, அதுக்கப்புறமும் ஏறுறாங்க, மறுபடியும் இறங்குறாங்க, இப்போ சுற்றி சுற்றி ஓடுறாங்க. ஓ போய் காட், இந்த மாதிரி ஒரு கிக்கை நீங்கள் எப்பயுமே பார்த்துருக்க முடியாது. இதை ரீப்ளே பண்ணி பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு கிக்கு, அந்த கிக்கை முடிச்சுட்டு இப்போ அவங்கள சும்மா வில்லு மாதிரி வளைச்சி வர சப்மிஷன் போட போகிறாங்க. ஓ, இந்த சப்மிஷன்லேருந்து நம்மளோட ஒடிசி தப்பிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். சாசா பேங்க் விடுற மாதிரி தெரியல, அந்த வில்லை ஓடிக்காமல் ஓட மாட்டாங்க போல இருக்குது. ஸோ அவங்களோட பேக் பெயின், ஓ அவங்க இத்தனைக்கும் சப்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஓ மை கடவுள், இந்த மேட்ச் இதோட முடிவுக்கு வந்துடுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் இன்னும் முடிவுக்கு வரல, எழுப்பி விட்டு மறுபடியும் பரட்டி பரட்டி அடிக்கிறாங்க. அவங்கள தள்ளி விட்டாங்க ஆடியன்ஸோட பக்கம். ஓ, இப்போ ரெண்டாவது ஊசியை தூக்கி விடுறது கூட ஆள் இல்லாமத்தால அடிக்கிட்டு போய் கிடக்குறாங்க. அதுக்கு பத்தாவது சாசா பேங்க் மேலே இருந்து எமோட் போடுறாங்க. இப்போ ரோப் மேலே ஜம்ப் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ரவுண்டர் ரிசி டாப் ரோப்பில் ஏறி சாசா பேங்க் மேலே குதிக்க போகிறாங்க. ஓ மை காட், அவங்க குதிச்சது வெறும் தரதான். ஓ சேட், வட போச்ச அப்படின்னு ரவுண்டர் ரிசி நினச்சிட்டு இருக்கும்போது சாசா பேங்க் தூக்கி போட்டு பகல் மேலே மிதிக்க பார்க்குறாங்க. ஆனால் ரிவர்சல் போட்டாங்க, முட்டிக்காலை போட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே சமமான போட்டியில் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இவங்க இப்போ கிவ் அப் பண்ண போகிறாங்களா இல்லை தூக்கி போட்டு? ஓ மை காட், பேக் ஸ்லாப், செமையான ஒரு பேக்ஸ்லாம் போட்டாங்க. இப்போ ஒரு ஆம் பிரேக்கர் போடுவாங்கன்னு நினச்சோம், ஆனால் அது நெக் பிரேக்கராக இருக்குது. தலைமையிலேயே பகுல்லே போட்டாங்க. அதையும் தாண்டி சாசா பேங்க் எந்திரிச்சு வரும்போது நம்ம ரவுண்டாவது சும்மா இருப்பாங்களா? அவங்களோட தாக்குதல் இப்போ ரொம்ப ஹெவியாக இருக்குது. சாசா பேங்க் வெறி குண்டு அடிக்கிறாங்க. ஓ மை காட், இந்த ஸ்டப் நெக் ஸ்லாஷ், இப்போ மேலேருந்து ஃப்ராக் ஃப்ளாஷ் போட போகிறாங்க. கமான் சாசா பேங்க், இல்லை இப்போ அது ட்ராப் கிக்காக இருக்குமா? ட்ராப் கிக்கில் ஒரு சூப்பரான ரிவர்சல், இதை எதிர்பார்க்காம எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓ அவங்களோட, ஓ மறுபடியும் அவங்க இப்போ படுத்துட்டாங்க. ஓ ராண்டா டிசி எமோட்டை போட்டு அவங்கள வெறுப்பேற்றுறாங்க. பத்தாததுக்கு இப்போ பிடிக்கி கிவ் அப் போட போகிறாங்களா? தூக்கி தலை மேலே ஊக்கி வச்சு ஒரு ஸ்மேக்கை போட வாங்கன்னு எதிர்பார்க்குற போட்டாங்க அவங்களோட ஸ்பெஷல் ஸ்மேக்கை. இப்போ இவங்க கவனியை போடுவாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க கவனி போடாமல் ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று குதிக்க போகிறேன். ஓ மை காட், வாட் அ ஃப்ளாஷ். இந்த பிளாஷுக்கு அப்புறம் நம்ம ரெண்டா ருசியோட அட்டாக்கிங் டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்குது காய்ஸ். முதுகு மேலேயே மிதிக்கிறாங்க. இந்த மாதிரி மிதி அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களோ. ஓ அவங்க இப்போ சாசா பேங்குக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அடுத்த கவுண்டிங் போட போகிறாங்க. ஓ மை காட், சாசா பேங்க் இன்னும் போதுமான அளவுக்கு டயர்டாகலை, இவங்களோட அடியை சமாளிக்கிறாங்க. இந்த மாதிரியே எவ்வளோ நேரம் தான் அடிக்கிறது அப்படின்னு ரெண்டா ருசி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன முடிக்கலான்னு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே தலையை பிடிச்சி அப்படியே அலேக்கா தூக்கி நெஞ்சு மேலே மலாக்கு 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 மலாக்குன்னு மிதிக்கிறாங்க. என்ன ஒரு மிதி! இந்த மிதி மிதித்ததுக்கப்புறம் சாசா பேங்கால் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எத்தனை பல நாட்கள் ஆகும் போல இருக்குது. அந்தளவுக்கு அடிக்கிறாங்க. மறுபடியும் ஹேண்ட் ட்ராக் பண்ணிட்டாங்க. ஆர்மை பிடிச்சி சும்மா தூக்கி விட்டு சுழட்டி அடிக்கிறாங்க. ஆனால் இந்த தாட்டி சாசா பேங்க் கவுண்டர் பண்ணிட்டாங்க. போட்டாங்க ஒரு நெக் பிரேக்கார். சாசா பேங்கோட இந்த அடிக்கு ரவுண்டாவது சி இப்போ தப்பிப்பாங்களான்னு தெரியல. மறுபடியும் எட்டி எட்டி மிதிக்கிறாங்க. கமான் காய்ஸ், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்மளோட வீடியோவை பூஸ்ட் பண்ணோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பார்த்தீங்கன்னா லைக்காக பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மேட்ச்சு ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்குது. ரெண்டா ருசி சாஞ்சா பேங்க்ஸோட காலை பிடிச்சி உடைக்க பார்க்குறாங்க, அதுவும் இல்லாமல் மிதிக்கிறாங்க. கமான் ரெண்டா ருசி, உங்களோட ஸ்பெஷல் மூமெண்ட்டை போடுங்க. ஓ அவங்க இப்போ கையை பிடிக்கிறாங்க. ஓ என்ன அடி இது, இந்த அடிக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கை உடையதான் செய்யும். ஆனால் இவங்க மறுபடியும் ஓடி வந்து அவங்க மேலே விழுப்புறாங்க. விழுந்துட்டாங்க விழுந்துட்டாங்க, என்ன ஒரு விழுந்துட்டாங்க! இப்போ காலை பிடிச்சி காலை உடைக்க பார்க்குறாங்க. ஓ மை காட், அண்டர் டாம்ல அடிச்சுட்டாங்க. சிக்னேச்சர் மூவ் போடுவாங்களா? எஸ் சிக்னேச்சர் மூவ் போட்டுட்டாங்க. ரவுண்டா ருசி, இதுதான் அவங்களோட சிக்னேச்சர் மூவ், வேற லெவலில் இருக்கிறது. ஓ அதை பிளாக் பண்ணிட்டாங்க சாசா பேங்க். என்ன ஒரு புத்திசாலித்தனமான மூவ்! அதை இழுத்து விட்டு பகில் மேலே குத்தி மேட்சை முடிக்க பார்க்குறாங்க சாசா பேங்க்ஸ். ஆனால் ரெண்டா ருசியை விடுற மாதிரி தெரியல. இப்போ கார்னர் பண்ணிட்டாங்க.
ஸோ கார்னர் மேலே தூக்கி வச்சு அடிப்பாங்களா, இல்லை அவங்களோட ஹேமராக பிடிச்சி கார்னர் மேலே ஏறி ஜம்ப் பண்ணி மறுபடியும் ஒரு தூக்குதல் தாக்குதல். என்ன ஒரு அருமையான தாக்குதல். இப்போ ஸ்மாக் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கசாபாங்க ரெடியாக இருக்காங்க. ரவுண்டா ரவுண்ட்ஸி இதில் பிளாக் பண்ணுவாங்களா இல்லை மாட்டிப்பாங்களாவா? பிளாக் பண்ணிட்டாங்க. வார லெவல் இதை எது ஆர்மி எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. தூக்கி வச்சு குத்துறதுன்றது தான், தூக்கி வச்சு குத்திட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குத்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மேட்ச் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு காய்ஸ். காய்ஸ் இந்த மாதிரி ஒரு மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அப்படி நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள். சும்மா தூக்கி போட்டு விளாசுறாங்க, சார்ஜுடு ஃபினிஷர் போட போகிறாங்க. இந்த ஃபினிஷரை நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷர். ஓ மை காட், கை போச்சு கை போச்சு கை போச்சு அப்படின்னு அவங்க சொல்லும் போது தெரியுது அவங்க கை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு. இதனால் பாதிப்படைந்த சாசா பேங்க் இப்போ எப்படி இதுக்கு பதில் தாக்குதல் செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஓ அவங்க கவுண்டர் பண்ண பார்க்குறாங்க, பண்ணிட்டாங்க. சாஷா பேங்கோட புடி சீக்கிரம் ஆவுண்டிடாசோட புடிய சாஷா பேங்க்ஸ் நீக்கிட்டாங்க. இப்போ அவங்க எந்திரிச்சுறாங்க, தூக்கி போட்டாங்க. மறுபடியும் ஆனால் ரெண்டாவது வசதி விடலை. ஸோ இப்போ சாஷா பேங்க் என்ன பண்ணுவாங்க? ஓ ஸ்டேஜ் விட்டு வெளியிலே அடிச்சிட்டாங்க. வாட் அ மூவ் யார் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்குள்ள அவங்க மேலேருந்து குதிக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால குதிக்க முடியல. கீழே வந்து ஃபினிஷர் போடலான்னு பார்க்குறாங்க. ஃபினிஷர் போடுறதுக்கு தயாராகிறாங்க. ஃபினிஷரில் மாட்டுவாங்களா இல்லை சாஷா பேங்க் தப்பிப்பாங்களா? ஃபினிஷரில் மாட்டிக்கிட்டாங்க. ஓ இதான் அவங்களோட ஃபினிஷரா? இது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த ஃபினிஷர். இப்படி ஒரு ஃபினிஷர் போடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி தான் அந்த ஸ்டேஜில் இருக்கவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏ கோட் ஷூட் பட்டவங்களே வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். ஓ மை காட், இப்போ ரவுண்டா ரவுசி டேபிளை சுத்தம் பண்ணுறாங்க. டேபிளை சுத்தம் பண்ணிட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு நோட்டீஸ் போர்டு சும்மா கீழே விழுது. ஓ ஆம்ட்ராக் பண்ணிட்டாங்க. அவங்க ஆம்ட்ராக் அங்கே போய் விழுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது அவங்க விழுகலை, வேறு இடத்துல விழுந்துடுச்சு. கொஞ்சம் இந்த மேட்ச் சீக்கிரமாகவே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாஷா பேங்கை போட்டு ரவுண்டா ரவுசி பொழந்துட்டாங்க, சமாடி அடிச்சிட்டாங்க. ஓ இப்போ அவங்க அந்த பேரிகேட்டில் மோதிட்டாங்க. வேலையும் விடாமல் அடிக்கிறாங்க. ஸ்டேஜுக்குள்ளே போகிறவங்களான்னு தெரியல. கீழே இவங்க இந்த ஃபைட்டை முடிக்க போகிறாங்களா, கமெண்ட்ரி டேபிளை உடைப்பாங்களா உடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓ இந்த மேட்சில் யார் ஜெயிப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓ இந்தமாரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. இதுமாதிரி வீடியோ அடிக்கடி வர்றதுக்காக நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இப்போ ரவுண்டா ரவுசி மேட்சை முடித்து வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் நல்லா இருந்தது.